ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வேறு லெவல் டாபிக் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சேனலில், தமிழில் யூடியூப் சேனல்களில், டிஃபென்ஸ் ரிலேட்டட் சேனல்களில் இது மாதிரியான ஒரு டெக்னிக்கல் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இந்தியாவை எதிரிகளிடமிருந்து மிகவும் பலமாக பாதுகாக்கவும், அதே நேரத்தில் எதிரி நாடுகளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும், அவனது ஒவ்வொரு விஷயங்களையும், அவனது ஒவ்வொரு அசைவுகளையும் மிகவும் துல்லியமாக கண்காணிக்க ஒரு புதிய அசாத்திய தொழில்நுட்பத்தை இந்தியா உருவாக்கியுள்ளது. எப்போது வேண்டுமானாலும் போர் வரலாம் என்ற சூழலில் இந்த தொழில்நுட்பத்தை தயார் நிலையில் வைக்க இந்தியா அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கிவிட்டது. தயாரித்தது மட்டுமல்லாமல் அது டிப்ளாய் செய்யப்படுகிறது என்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவந்துள்ளது. அப்படி என்ன ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்படி ஒரு தொழில்நுட்பம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தொழில்நுட்பம். இந்த சக்தியான தொழில்நுட்பம் பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமது அரசுக்கு சொந்தமான விமான தயாரிப்பு நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL விண்வெளி பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் ஹாப்ஸ் HAPS என்ற தொழில்நுட்பத்தை, அதாவது ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் சிஸ்டம் என்ற அமைப்புக்கான முதல் இரண்டு சாம்பிள்ஸ், இரண்டு மாடல்ஸ் அமைப்பை மிக விரைவில் வெளியிடப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிக்கையை தற்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் சமீபத்தில் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடன் இணைந்து வெரி மாடர்ன் ஃபியூச்சரிஸ்டிக் செயற்கைக்கோளை உருவாக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது. இப்போது அதை கன்ஃபார்ம் செய்துள்ளது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடன் இணைந்து அதிக உயரத்தில் ஆயுத செயற்கைக்கோளை உருவாக்குவது என்பது எதிர்காலத்திற்கு மிகவும் தேவை என்று ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் கூறியுள்ளது. சமீபத்திய விண்வெளி தொழில்நுட்பங்களில் ஹை ஆல்டிடியூட் சியூடோ செயற்கைக்கோள்கள் அல்லது ஹாப்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள், அதன் பயன்பாடுகள் மிகவும் வேகமாக அதிகரித்து வருவதால் தற்போது அதிவேகமாக இந்த ஹை ஆல்டிடியூட் சியூடோ செயற்கைக்கோளை இந்தியா தயாரிக்க ஆரம்பித்து விட்டதாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் கூறியுள்ளது. இந்த ஆளில்லா அடுக்குமண்டல சேட்டலைட் வாகனங்கள் 1990s இருந்தே வளர்ச்சியடைந்த போதிலும் ஹை ஆல்டிடியூட் சூடோ செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களில் இந்தியா பெரிய அளவில் இப்போது முன்னேற்றம் அடைந்துவிட்டது. சமீபத்திய மாதங்களில் தொழில்நுட்ப செயல்பாடுகள் மற்றும் திறன்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் மிகவும் மேம்பட்ட நிலையை இந்தியா எட்டியது மட்டுமல்லாமல் இப்போது இந்த ஹை ஆல்டிடியூட் சியூடோ செயற்கைக்கோள் சேட்டலைட் அமைப்பின் ப்ரொடக்ஷன், அதன் வேகத்தை இந்த நிறுவனம் பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. அதிகமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அடிப்படையில் ஒரு பெரிய மார்க்கெட் ரிசர்ச், ஒரு சந்தை ஆய்வு செய்யப்பட்டதில் ஹை ஆல்டிடியூட் சியூடோ சேட்டலைட் சிஸ்டம் அமைப்பை 2025 தான் இந்தியா தயாரிக்க முடியும் என்று ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் தற்போதைய இந்திய இராணுவத்தின் தேவையை அறிந்த, தேவை என்னன்னு புரியுதுல்ல, ஒரு சில குள்ள நரிகள் நம்ம சைட்ல இருக்கிறானுங்க, அந்த தேவையை அறிந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மிக விரைவில் இந்த ஹை ஆல்டிடியூட் சியூடோ சேட்டலைட் சிஸ்டத்தை தயாரித்து முடிப்பதாக சொல்லியுள்ளது. இந்த ஹை ஆல்டிடியூட் சியூடோ என்பது ஒரு வகை ஆளில்லா விமானமாக கூட பார்க்கப்படுகிறது. இந்த ஆளில்லா விமானம் அல்லது சேட்டலைட் வான்வெளி அடுக்கு மண்டலத்தில் சுமார் 65,000 அடி அல்லது அதற்கு மேல் இருக்கும் உயரத்தில் பறக்கும் என்று நமது HAL நிறுவனத்தின் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். ஆளில்லா போர் விமானம் மற்றும் விண்வெளியில் உள்ள வழக்கமான செயற்கைக்கோள் என இரண்டையும் கம்பைன் செய்து இந்த புதிய வகை ஹை ஆல்டிடியூட் சூடோ விமானத்தை, செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளதாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் வெளிப்படையாக கூறியுள்ளது. சேட்டலைட், சியூடோ சேட்டலைட் என்பது செயற்கைக்கோள் போல இருக்கும், ஆனால் செயற்கைக்கோள் கிடையாது. ஆளில்லா விமானம் போல இருக்கும், ஆனால் ஆளில்லா விமானம் கிடையாது. அங்கு சேட்டலைட் தான், செயற்கைக்கோள் தான் இருக்கு அப்படின்னு அதற்கான எதிர் நடவடிக்கைகளை எதிரி செய்தால் அது சேட்டலைட்டாக இல்லாமல் சியூடோ சேட்டலைட், அதாவது ஒரு போலியான சேட்டலைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வகை விமானங்கள் வான்வெளியில் நிலையாக ஒரு இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கண்காணிப்பு, மானிட்டரிங் மற்றும் உளவு தகவல்களை
இந்திய ராணுவத்திற்கு கொடுக்க உதவும். வழக்கமான செயற்கைக்கோள்களைப் போலல்லாமல் இந்த ஹை ஆல்டிடியூட் சியூடோ ஆளில்லா விமானத்தின் விலை ஆரம்பத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த ஆளில்லா விமானத்தை ஏவுவதற்கான செலவும் ஹாப்ஸ் அமைப்பின் செலவும் மிக குறைவாக இருக்கும். இந்தியாவால் தயாரிக்கப்படும் அமைப்பின் செலவு மிகவும் குறைவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மங்கல்யான் ப்ராஜெக்ட் போலத்தான் இந்த ஆளில்லா விமானம் அல்லது இந்த செயற்கைக்கோள் பியாண்ட் லைன் ஆஃப் சைட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்கிருந்தாலும் எந்த தூரத்தில் இருந்தாலும் மிகவும் தெளிவாக கட்டுப்படுத்த முடியும் என்ற அளவுக்கு டிசைன் செய்யப்பட்டுள்ளதாக இந்தியாவின் பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் லடாக் போன்ற பகுதியில் அல்லது காஷ்மீர் போன்ற பகுதியில் உள்கட்டமைப்பு அல்லது கண்ட்ரோல் சென்டர் இல்லாத தொலை தூர பகுதிகளில் அல்லது ஆழ்கடல் பகுதிகளில் தகவல் தொடர்புகளை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் போன்றவற்றை செயல்பட வைப்பதற்கு ஹாப்ஸ் அமைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஹாப்ஸ் அமைப்பால் அவசர தகவல் தொடர்பு மற்றும் பிராட்பேண்ட் இன்டர்நெட் சர்வீஸை கூட வழங்க முடியும் என்று அந்த ஏஜென்சி சொல்லியுள்ளது. தரை அடிப்படையிலான தொடர்பு நெட்வொர்க்குகளுடன் ஒப்பிடுகையில் ஹாப்ஸ் ஆனது அந்த ஹாப்ஸ் அமைப்பானது குறைந்த மிகவும் குறைந்த இன்டரப்ஷன் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மற்றும் அதிகமான பகுதிகளை உள்ளடக்கும் விதத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் செயற்கைக்கோள் மற்றும் தரை அடிப்படையிலான தொலை தொடர்பு நெட்வொர்க்குகளுக்கு இடையே ஒரு இடைநிலை வழித்தடமாக பயன்படுத்தப்படும் போது டேட்டா பரிமாற்றத்தை எளிதாக்கவும் இது உதவக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இது போன்ற ஆளில்லாத விமானம் அல்லது இந்த மாதிரியான சியூடோ செயற்கைக்கோள்களை உலகில் வேற எந்த நாடும் இதுவரை தயாரிக்கவில்லை, உருவாக்கவில்லை என்று ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கூறியுள்ளது. இந்த ஆளில்லா விமானம் சூரிய ஒளியின் சக்தியுடன் இயங்கும் என்றும் அதே நேரத்தில் 70,000 அடி உயரத்தில் 2 முதல் 3 மாதங்களுக்கு தொடர்ந்து ஆளில்லாமல் பறந்து கொண்டு இருக்கும் போது தகவல்களை சேகரிக்கும் ஒரு பெரிய சொத்தாக இந்தியாவுக்கு இந்த ஹாப் சிஸ்டம் செயல்படும் என்று ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 15,000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சிக்கலான தரையில் உள்ள எல்லைகள் மற்றும் 7,500 கிலோமீட்டர் கடற்கரையுடன் கூடிய எல்லைகளை பாதுகாப்பது இந்தியாவிற்கு மிகவும் முக்கியமானது. எனவே இதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த சொல்யூஷன்ஸ் பெரிய அளவில் தேவைப்படுகிறது. ஆனால் இந்தியா எதற்கும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாப்ஸ் அமைப்பை பயன்படுத்தி திறமையான எல்லை கண்காணிப்பு, எதிரி நாடுகளின் எல்லையில் அல்லது ஆழ்கடல் பகுதிகள் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த போர் நகர்வுகளை துல்லியமான கவனத்துடன் மிகவும் கூர்மையாக இந்த அமைப்பால் கண்காணிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மை. உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட கேட்ஸ் போன்ற தளத்துடன் இணைந்திருக்கும் போது ஹாப்ஸ் அமைப்பானது தாக்குதல் பணிகளை ஒருங்கிணைக்கவும் தொலைதூர பகுதிகளில் ஈடுபட்டுள்ள படைகளுக்கு, படை வீரர்களுக்கு தகவல் தொடர்புகளை சுலபமாக செய்யவும், அது மட்டுமல்லாமல் போர் நகர்வுகள் சம்பந்தப்பட்ட லைவ் வீடியோஸ் மற்றும் போட்டோக்கள் மூலம் போரின் லைவ் சிச்சுவேஷன், அப்போதைய நிலை மற்றும் சேதம் போன்ற விஷயங்களை ரகசியமாக மற்ற நெட்வொர்க் அமைப்புகளுக்கு கொடுக்காமல் பாதுகாப்பாக இந்தியாவின் கண்ட்ரோல் ஸ்டேஷன் போன்றவற்றிற்கு அனுப்ப உதவும் என்று இந்தியாவின் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். தொலைதூர பகுதிகளில் சிதறி கிடக்கும் படைகளுக்கு, படை வீரர்களுக்கு தொடர்ச்சியான தந்திரோபாய தகவல் தொடர்புகளை வழங்கும் நோக்கத்துடன் ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் போன்ற பெரிய ராணுவ குழுக்களுக்கு பல்வேறு ஹாப்ஸ் தளங்களை தற்போது இந்தியா உருவாக்கி வருகிறது. இந்த ஹாப்ஸ் தொழில்நுட்பத்தில் ஏரோவிரான்மெண்ட் ஐஎன்சி, லூன் எல்எல்சி, பிஏஇ சிஸ்டம்ஸ் மற்றும் ஆஸ்டிகன் லிமிடெட் போன்ற முக்கிய நிறுவனங்கள் பணியாற்றுவதாக இந்திய நிறுவனங்களால் சொல்லப்படுகிறது. C4ISR அதாவது கமாண்ட் கண்ட்ரோல், கம்யூனிகேஷன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ் அண்ட் ரகசிய தொடர்பு தடுப்பு போன்ற ராணுவத்திற்கு தேவையானவற்றை இந்த அமைப்பு, இந்த ஹாப்ஸ் அமைப்பு பூர்த்தி செய்ய உள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் இதன் மூலம் இந்தியா தனது விண்வெளி திறன்களை மேம்படுத்துவதற்கும் சிறிய செயற்கைக்கோள் பிரிவில் கவனம் செலுத்துவதற்கும் தீவிரமாக ஆய்வு செய்யப்படுகிறது. தற்போது இந்த பரந்த அளவிலான விண்வெளியில் இருந்து கொண்டே அதிக வீரர்களை ஒன்று கூட்டுவதற்கான ஒரு பெரிய பணியை இந்த ஆயுதம் செய்யும் என நம்பப்படுகிறது. இந்த ஹை ஆல்டிடியூட் சியூடோ சேட்டலைட் சிஸ்டம் பயன்பாட்டுக்கு வந்தவுடன் எதிரியின் எல்லைக்குள் ஹேக்கிங் மூலம் நகர்வுகளை கண்காணிக்க வேண்டிய தேவையே கிடையாது, கம்ப்யூட்டரே தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை ஆல்டிடியூட் சியூடோ சேட்டலைட் சிஸ்டம் மூலம் எதிரி நாட்டிலிருந்து சுமார் 200 முதல் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எல்லை பற்றிய அனைத்து விதமான தகவல்களை இது சேகரிக்க முடியும். மேலும்
இந்த வகை தொழில்நுட்பம் யூனிட் ஒரு யூனிட்டுக்கு 700 கோடி வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவில் இது மிகவும் சுலபமாக தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஆயுதம் என்று HAL நிறுவனத்தால் சொல்லப்பட்டுள்ளது. இந்தியாவில் எவ்வளவோ பெரிய பெரிய டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைய உலகின் டெக் நிறுவனங்களை இன்றைய உலகின் தொழில்நுட்பத்தை கையாள்வது நமது இந்தியாவின் பெரிய பெரிய மூளைகள். அவர்களால் நம்ம நாட்டுக்கு டாக்ஸ் வருதோ வரலையோ அதெல்லாம் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட். அவர்களால் அந்த மூளைகளால் இந்தியாவுக்கு ஏதாவது பலன் உண்டா என்று கேட்டால் அதெல்லாம் பெரிய ஒரு டாபிக். இட்ஸ் அ பிக் நெகோசியேஷன் டு டிஸ்கஸ். பட் அவர்களால் இந்தியாவுக்கு பெருமையா என்று கேட்டால் கண்டிப்பாக உண்டு. உலக அளவில் இன்றைய தொழில்நுட்பங்களை கட்டுப்படுத்தும் பல மனிதர்களில் கலெக்டிவ் பீப்புள் நாசால 40% இந்தியன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. அது நமக்கு பெருமை கிடையாதா? அவன் எவ்வளவு காசு நம்ம ஊருக்கு அனுப்புறான், எவ்வளவு டாக்ஸ் நம்ம நாட்டுக்கு அனுப்புறான், மேபி இட்ஸ் இம்பார்ட்டன்ட், பட் இட்ஸ் செகண்டரி இல்லையா? இன்றைய உலக தொழில்நுட்ப நிறுவனங்களில் எத்தனை சைனீஸ் சிஇஓஸ் அல்லது சிஓஓஸ் அல்லது எந்த ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார்கள் என்று கேட்டால் அது மிகவும் குறைவு. சிறிய நிறுவனங்களில் அவர்கள் கரப்பான் பூச்சி போல பரவி இருக்கிறார்கள், அது நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்று உலகை ஆளும் பெரிய பெரிய நிறுவனங்களில் இந்தியர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது போன்ற இந்த ஹாப்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் இன்று உலகில் பல நாடுகளிடம் கிடையாது, ஆனால் இந்தியாவிடம் இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய தாழ்வு மனப்பான்மை நம்மளை விட்டு விடுவதில்லை. அதிலும் முக்கியமாக நமது நாட்டு துரோகிகளுக்கு அது ரத்தத்தை உறிஞ்சும் அட்டை போல அவர்களது உடம்பை ஒட்டி கொண்டது. தாழ்ப்புணர்ச்சி என்ன செய்யறது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். And always dream big in your life. நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலேயே நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.